அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றோம். கடந்த காணொளியில் பிள்ளைகள் வணிக அமைப்பில் தனியுடைமை தொடர்பாகவும் பங்குடைமை தொடர்பாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ கடந்த காணொளியில் பிள்ளைகள் நாங்கள் பங்காளருடைய வகைகள் தொடர்பாக பார்க்குறோம். இந்த பங்காளற்ற வகைகளில் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க இருக்கின்ற பங்காளற்ற வகை பெயரளவில் பங்காளர் என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? ஆனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிற விஷயம், திருப்பி திருப்பி உங்களை சொல்கிற விஷயம், உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு அமைவாக பிள்ளைகள் இந்த பங்காளருடைய வகைகள் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. விளங்குதோ? அவை பாருங்க, நாங்கள் அடுத்த பார்க்க வேண்டிய பங்காளருடைய வகை பேரளவில் பங்காளர். இந்த பேரளவில் பங்காளர்கள் என்ன செய்வினமென்றால், ஒரு இயங்கிக் கொண்டிருக்கின்ற பங்குடைமை ஒன்றுக்கு தங்களது நன்மதிப்பான பெயரை வழங்கியிருப்பினர். அந்த நன்மதிப்பான பெயரை வழங்கி இருக்கின்ற போது அந்த நன்மதிப்பினூடாக உழைக்கப்படுகின்ற லாபத்தில் இருந்து சிறிதளவு லாபம் இவ்வாறான பங்காளர்களுக்கு கிடைக்கும். ஆனால் உண்மையில் வந்து பேரளவிலான பங்காளர்கள் பங்குடைமையில் வந்து மூலதனத்தினை ஈடுபடுத்த மாட்டார். அதே நேரம் பங்குடைமையினுடைய நிர்வாக கிரமங்களையும் ஈடுபட மாட்டார். இந்த பேரளவிலான பங்காளர்கள் வெறுமனே தங்களுடைய நன்மதிப்பான பெயரினை மாத்திரம்தான் பங்குடைமைக்கு வழங்கியிருப்பினம். சொல்ற விஷயம் அங்குதான பிள்ளை? ஆகவே பாருங்க, இவர் சமூகத்தில் உயர்ந்த நன்மதிப்புடையவராவார். இவர் மூலதனத்தினை ஈடுபடுத்தி இருக்க மாட்டார், மாறாக தனது பெயரை வழங்கியிருப்பார். இப்பேரளவு பங்காளரின் வருகையினால் உழைக்கும் லாபத்தின் ஒரு தொகையினை இவருக்கு வழங்குவதால் லாபத்தில் மட்டும் பங்காளர் எனவும் இவர் அழைப்பார். ஆகவே இப்பிள்ளைகள் பேரளவிலான பங்காளரை லாபத்தில் மட்டும் பங்காளர் எனவும் அழைப்போம். சொல்ற விஷயம் விளங்குதோ பிள்ளைகள்? ஆகவே பேரளவிலான பங்காளர் மூலதனத்தை ஈடுபடுத்த மாட்டார், நிர்வாக கர்மங்களில் ஈடுபட மாட்டார், வெறுமனே தன்னுடைய நன்மதிப்பான பெயரினை மாத்திரம் பங்குடைமைக்காக வழங்கியிருப்பார். சரி, அடுத்த பாபம் பிள்ளைகள் அமைதி பங்காளர். இந்த அமைதி பங்காளர் என்ன செய்வார்னா, பங்குடைமையில் வந்த பிள்ளைகள் மூலதனத்தை ஈடுபடுத்துவர், பங்குடைமையினுடைய லாப நட்டத்தில் பங்கு பெற்றுவர். ஆனால் பிள்ளைகள் இவர் அதிகளவு ஈடுபாட்டை காட்டாது, அமைதியான முறையிலே செயற்பட்டு வருவார். சரியா பிள்ளைகள்? ஆகவே பாருங்கோ, மூலதனத்தை ஈடுபடுத்தி லாப நட்டத்தில் பங்கு கொள்வார், எனினும் பங்குடைமையின் முகாமை கர்மங்களில் ஈடுபாட்டை காட்டாது, அமைதியாகவே செயற்பட்டு வருவார். எனினும் பொதுமக்களுக்கு இவரை பங்காளர் என தெரிந்திருக்கும், அமைதி பங்காளர். சரியா பிள்ளைகள்? அடுத்த பாருங்க பிள்ளைகள், போலி பங்காளர். இந்த போலி பங்காளர் என்றால் உண்மையில் வந்து இவருக்கும் பங்குடைமைக்கும் வந்து ஒரு பங்காளர் என்ற ரீதியில் சம்பந்தம் இருக்கார். ஆனால் இவரை ஒரு பங்காளர் என பொதுமக்கள் கருதுவர். அப்போ போலி பங்காளர் ஏன் வந்து பொதுமக்கள் ஒரு பங்காளராக கருதுறாருன்னா, இவர் வந்து பங்குடைமைக்கு பிள்ளைகள் கடனை வழங்கிய நபராக இருப்பார். விளங்குதோ? ஆனால் இவர் மூலதனத்தை ஈடுபடுத்த மாட்டார், லாப நட்டத்தில் பங்கு பெற்ற மாட்டார். இவர் பங்குடைமைக்கு ஒரு கடனை வழங்கிய நபராக இருப்பார். ஆனால் பொதுமக்கள் இவரை ஒரு பங்காளர் என கருதுவினம். ஆனால் இவர் உண்மையில் ஒரு பங்காளர் அல்ல. விளங்குதோ? அவை போலி பங்காளர் மூலதனத்தை ஈடுபடுத்தி இருக்க மாட்டார், பெயர் பட்டியலில் பெயர் காணப்படாது, இவர் பங்குடைமை கடன்களை வழங்கியிருப்பார். ஆனால் பொதுமக்களுக்கு இவர் ஒரு பங்காளர் போல தன்னை காட்டிக்கொண்டு திரிவார். விளங்குதோ? ஆகவே போலி பங்காளர் ஒரு பங்காளர் என்று நாங்கள் கருத மாட்டோம் பிள்ளைகள். ஆனால் பொதுமக்களுக்கு வந்து இவர் தன்னை ஒரு பங்காளர் போல காட்டிக்கொண்டு திரிவார். விளங்குதான விஷயம்? ஆகவே உங்களுடைய திருத்தப்பட்ட பாடத்திட்டத்துக்கு அமைவாக பிள்ளைகள், பங்காளர்களுடைய வகைகள் உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, என்றாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு இந்த காணொலியில் தெளிவுபடுத்தினான். ஆனால் கடந்த கால வினாபத்திரங்களில் பிள்ளைகள் கட்டமைப்பு வினாக்களில் இந்த பங்காளருடைய வகைகள் தொடர்பான வினாக்கள் வந்திருக்கு. விளங்குதோ? தொடர்ந்தும் பார்ப்போம். வயதடையா பங்காளர். இந்த வயதடையா பங்காளர்ன்றது 18 வயதினே அடையாத பங்காளராக இருப்பார். சரிதானே? என்றாலும் இவர் வந்து பங்குடைமையின் லாப நட்டத்தில் வந்து பங்கு பெற்றுவர், மூலதனத்தினை ஈடுபடுத்தியிருப்பார். ஆனால் பங்குடைமை தொடர்பான எந்த விதமான சட்ட ரீதியான ஒப்பந்தங்களையும் இவர் கைச்சாத்திட மாட்டார்.
சொல்ற விஷயம்லாம் அங்கதான பிள்ளைங்க. ஆகவே பாருங்க, வயதனையா பங்காளர் இவர் பங்குடமையில் காணப்படும் 18 வயதினை அடையாத பங்காளர் ஆவார். இலாப நட்டங்களில் பங்கு கொள்வார். நிர்வாக உரிமை, நிர்வாகத்தில் பங்கு பெற்றுகின்ற உரிமை காணப்படும். ஆனால் பிள்ளைகள் ஒப்பந்தங்களில் கைச்சாத்தும் உரிமை என்பவற்றை கொண்டிருக்கவில்லை. இவர் ஒப்பந்தத்தில் வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு கையொப்பமிடவோ கைச்சாத்திடவோ முடியாது. அவ்வாறான பங்காளரை சொல்லுவோம் பிள்ளைகள் வயதடையாத பங்காளர் என்று சொல்லுவோம். சொல்ற விஷயம் அங்குதானே. தொடர்ந்து பாருங்க, நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் பங்குடமை ஒன்றின் அனுகூலங்கள். எங்களை தெரியும் பிள்ளைகள், பங்குடமை 1890 பங்குடமை கட்டளை சட்டம் வலு கிளீனா வந்து பங்குடமை என்ன என்னன்னு வரவிலக்கணப்படுது. டெண்டு தொடக்கம் 20 வரை மூலதனமிட்டு லாபம் ஈட்டும் நோக்குடன் வணிகம் ஒன்றை நடாத்தி செல்லுகின்ற நபர்களுக்கிடையில் காணப்படுகின்ற இடை தொடர்பத்தான் பிள்ளைகள் பங்குடமை வணிகம் என்று சொல்லுவோம். சரியோ? எங்களுக்கு தெரியும், தனியால் உடைமை அல்லது தனியுடைமை வணிகத்தில் காணப்பட்ட வரையறைகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் பங்குடைமை வணிகம் வந்து உருவாக்கப்பட்டது. அப்ப தனியால் உடைமை வணிகத்தில் காணப்படுகின்ற பிரதான குறைபாடு குறைந்த அளவிலான மூலதனம். அதை விட இன்னொரு பிரதான குறைபாடு பிள்ளைகள், லாப நட்டங்களை தனியொருவரை அனுபவிக்க வேண்டியிருது. அப்ப இவ்வாறான குறைபாடுகளை இல்லாமல் செய்யறதுக்குத்தான் இந்த பங்குடைமை வணிகமானது உருவாக்கப்பட்டது. இந்த பங்குடைமை வணிகத்தினுடைய அனுகூலங்கள் என்ன பிள்ளைகள்? இது தொடர்பாக ஒரு கடந்த கால வினாபத்திரம் இருக்கு பகுதி 2. அந்த வினாபத்திரத்தை நாங்கள் பிறகு பார்ப்போம். இந்த பங்குடைமை என்ற செக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அந்த வினாபத்திரத்தை பார்க்க இருக்கிறோம். பகுதி 2, அதுல கொஞ்சம் நடைமுறை விஷயமாக்கிட்டு இருக்கிறோம். அந்த கேள்வி என்னென்னு வந்திருக்கேன்னா பிள்ளைகள், இந்த வெதுப்பக உற்பத்திகளுக்கான மூலப்பொருட்கள்கிட்ட விலை அதிகரிச்சிருக்கு. சரியோ? அப்ப அந்த வெதுப்பக உற்பத்தியாளர் என்ன செய்ய போறாருன்னா, தனியுடைமையாக இருக்கின்ற அந்த வெதுப்பக உற்பத்தி நிறுவனத்தை வந்து பங்குடைமை வணிகமாக மாற்ற போறார். இவ்வாறு பங்குடைமை வணிகமாக மாற்றுவதனுடைய அனுகூலம் என்னென்று 2018 வினாபத்திரத்துல வந்த வினா பிள்ளைகள், சிம்பிள் விஷயம்தான். அப்ப இந்த பங்குடைமை வணிகத்தினுடைய அனுகூலங்கள் என்ன எங்களுக்கு தெரியும். ஒன்று, இலகுவாக ஆரம்பிக்கலாம். ஏன் பங்குடமையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டுமென்றா பிள்ளைகள்? எந்தவித நடைமுறையும் பின்பற்ற வேண்டுமென்று இல்லை. அதாவது பங்காளருடைய பெயர் தவிர்ந்து வேறு ஏதும் பெயர்ல காணப்பட்டாதான் பங்குடமையை பதிவு செய்ய வேண்டும். கம்பெனி போல பிள்ளைகள், 2007 ஏழாம் இலக்கு கம்பெனி சட்டங்களுக்கு அமைவாகலாம் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதோ? அவை பங்காளர்கள் ஒன்றிணைந்தா வந்து பிள்ளைகள் பங்குடமை ஒன்று ஆரம்பிக்கலாம். ஆகவே ஒன்று சொல்லுவோம், இலகுவாக ஆரம்பிக்க முடியும். விளங்குது? ரெண்டாவது பாருங்கோ, இலகுவாக கலைக்க முடியும். இந்த பங்குடைமை வணிகத்தினை கலைப்பதற்கு பிள்ளைகள் ஒரு சிக்கலான நடைமுறை ஒன்றினை பின்பற்ற வேண்டியதென்று இல்லை. நாங்கள் பங்குடைமை வணிகத்தினை இலகுவாக ஆரம்பிக்கிற மாதிரி அதனை இலகுவாக கலைக்கவும் முடியும். விளங்குது பிள்ளைகள்? அடுத்த பாருங்கோ, அதிக மூலதனத்தை சேகரிக்க முடியும். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பங்குடைமை வணிகத்தில் வந்து 2 வரை மூலதனமிட்டு பங்குடைமை வணிகத்தை ஆரம்பிப்பேன். அப்ப தனியுடைமை வணிகத்தோட ஒப்புடைக்க வந்த பிள்ளைகள் பங்குடைமை வணிகத்தில் அதிகளவு அளவிலான மூலதனத்தினை திரட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, தனியால் உடைமையில வந்த பிள்ளைகள் தனி ஒருவர் தான் மூலதனம் இடுவர். ஆனா பங்குடைமையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 2 20 பங்காளர்கள் இணைந்து மூலதனத்தை அடிவீர்கள். ஆகவே ஒப்பீட்டு ரீதியாக தனியுடைமை வணிகத்தோட ஒப்பிடு அதிகளவு மூலதனத்தினை சேகரித்துக் கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? அடுத்து பாருங்கோ, பலரது திறமைகளையும் திறன்களையும் ஒன்றிணைக்க முடியும். பங்குடைமை வணிகம் என்றது பல நபர்களை ஒன்றிணைத்து செயற்படுகின்ற ஒரு வணிக அமைப்பு. அப்ப பல நபர்களை ஒன்றிணைத்து செயற்படுகின்ற வணிக அமைப்பாக இருக்கிறதால அங்க நாங்கள் இணைத்துக் கொள்ளுகின்ற பங்காளர்கள் வந்த பிள்ளைகள் பல திறன்களையும் தகமைகளையும் கொண்டதாக காணப்படுவேன். விளங்குதோ? ஆகவே பலரது திறமைகளையும் திறன்களையும் ஒன்றிணைக்க முடியும். இது பங்குடைமை வணிகத்தில் காணப்படுகின்ற அனுகூலங்கள் ஒன்றாக இருக்கு. அடுத்தபடிய பாருங்கோ, பொறுப்புகள் பலரிடம் பகிரப்படும். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பங்குடைமை வணிகத்தினுடைய பண்புகள்ல இன்னொன்று நாங்கள் முதல் படிச்சு நாங்கள் பங்குடைமை வணிகத்தினுடைய விசேட பண்புகள் என்று பங்காளர்களுக்கிடையில் அந்நியோன்னிய இடை தொடர்பு காணப்படுது.
அதாவது பங்காளர்களுக்கிடையில் அந்நியோன்னிய இடைத்தொடர்பு நான் சொல்லவார விடயம் பிள்ளைகள், ஒரு பங்காளர் சார்பாக சகல பங்காளர்களும் பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டினை கொண்டிருக்கேன். சொல்ற விஷயம் விளங்குதான பிள்ளை? ஒரு பங்காளர் சார்பாக அந்த பங்குடமையில் காணப்படுகின்ற சகல பங்காளர்களும் பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டினை கொண்டிருக்கணும். விளங்குதோ? அதே நேரம் எங்களுடைய தனியாளுடைமை வணிகத்தை எடுத்து பாருங்கோ, நட்டம் அடைஞ்சா அந்த நட்டம் வந்து தனி ஒருவரைத்தான் சார். ஆனால் பங்குடமை வணிகத்தை எடுத்து பாருங்க பிள்ளைகள், அதில் எவ்வளவு பங்காளர்கள் மூலதனம் விட்டிருக்கணுமோ, அந்த பங்காளர் இட்ட மூலதனத்துக்கு அமைவாக அல்லது பங்குடமையில அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கைக்கு அமைவாக அந்த பங்குடமை வணிகம் வந்து நட்டம் அடைகின்ற போது அந்த நட்டத்தினை அந்த பங்காளர்களுக்கு என்ன செய்யப்படுது? பகிரப்படுது. ஆகவே தனியாளுடைமை வணிகத்தில் தான் பிள்ளைகள் தனி ஒருவர் மாத்திரம் பொறுப்பினை நட்ட பொறுப்பினை பொறுப்பேற்றுக் கொள்ளுவர். ஆனால் பங்குடமை வணிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொறுப்பு வந்து பலரிடையே பகிர்ந்து கொள்ளப்படும். ஆகவே பங்குடமை வணிகத்தினுடைய அனுகூலங்களில் இன்னொரு முக்கியமான அனுகூலம், பொறுப்பு பலரிடையே பகிரப்படும். விளங்குதானே? அடுத்த விடயத்தை பாருங்கோ, ஊக்கமும் வினைத்திறனும் அதிகரிக்கும். பாருங்கோ, நாங்கள் முதலொரு அனுகூலம் சொன்னால் பலரது திறமைகளையும் திறன்களையும் ஒன்றிணைக்க முடியும். இவ்வாறு பல நபர்கள் ஒன்று சேர்ந்து, பல நபர்கள் என்ற பிள்ளைகள் செண்டு தொடக்கம் 20 வரையான நபர்கள் ஒன்றிணைந்து இந்த பங்குடமை வணிகத்தினை நடாத்தி செல்லிக்க அந்த ஒன்றிணைந்த பொறுப்பின் காரணமாக ஊக்கமும் வினைத்திறனும் அதிகரிக்கும். அதாவது பங்குடமையில ஈடுபடுகின்ற பங்காளர்கள் அந்த ஒன்றிணைந்து செயற்படுவதால ஊக்கமும் வினைத்திறனும் பங்காளர்களுக்கு இடையில் அதிகரிக்கும். விளங்குதோ? அப்ப இதெல்லாம் வந்து பிள்ளைகள் பங்குடமை வணிகத்தில் காணக்கூடிய அனுகூலங்களாக இருக்கும். இந்த பங்குடமை வணிகத்தினுடைய அனுகூலங்கள் வந்த பிள்ளைகள் நீங்கள் பாடமாக எல்லாம் வெளிக்கிடாதீங்க, இலகுவாக ஞாபகம் வச்சிருக்கலாம். எங்கட வரவிலக்கணத்திலேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. டெண்டு தொடக்கம் 20 பேர் மூலதன முடிவினம், லாபம் பெறும் நோக்கம் இருக்கும், அங்கே வணிக நடவடிக்கை ஒன்று இருக்கும், அங்கே ஒன்றிணைந்த தனிநபர்கள் காணப்படும். இந்த 4 அடிப்படை பண்புகளும் எங்களுடைய பங்குடமை வரவிலக்கணத்தில் காணப்படுகின்ற அடிப்படை பண்பு. விளங்குது? அப்போ அதை அடிப்படையாக வச்சு தான் வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன். பார், பங்குடமை வணிகத்தினுடைய அனுகூலங்கள் ஒன்று, இலகுவாக ஆரம்பிக்கலாம் பிள்ளை. அவ இலகுவாக ஆரம்பிக்கிறதால நாங்கள் இலகுவாக பங்குடமை வணிகத்தினை கலைத்து கொள்ள முடியும். அடுத்து பாருங்க பிள்ளைகள், ஒப்பீட்டு ரீதியாக தனியாளுடைமை வணிகத்துடன் ஒப்பிடுகின்ற போது அதிகளவு மூலதனத்தினை சேகரிக்க முடியும். அடுத்து பாருங்க பிள்ளைகள், பலரது திறமைகளையும் திறன்களினையும் ஒன்றிணைக்க முடியும். ஏன்? டெண்டு தொடக்கம் 20 பேர் வரையான பங்காளர்கள் காணப்படுறதால பலர்களது திறன்களையும் திறமைகளையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக காணப்படும். அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள், பொறுப்புகள் வந்து பலனிடம் பகிரப்படும். விளங்குதோ? ஏனண்டா எங்கட பங்குடமையினுடைய இன்னொரு பண்பு, பங்காளர்களுக்கு இடையில் காணப்படுகின்ற அந்நியோன்னிய தொடர்பு. அதன் அடிப்படையில் வந்து பிள்ளைகள் ஒரு தனிநபர் ஒருவர் மட்டும் அங்கே பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார், பங்குடமையில் காணப்படுகின்ற பங்காளர்கள் அனைவரிடையும் பொறுப்பு வந்து பகிரப்படும். விளங்கு? அடுத்த பாருங்க பிள்ளைகள், பங்காளர்கள் ஊக்கமாகவும் வினைத்திறனாகவும் செயற்படுவர். ஏன்? ஒன்றிணைந்த பொறுப்பு காரணமாக ஊக்கமும் வினைத்திறனும் அதிகரிக்கும். விளங்குதோ? ஆகவே இவ்வளவும் பிள்ளைகள் பங்குடமை வணிகத்தினுடைய அனுகூலங்களாக நாங்கள் சொல்லலாம். அடுத்தபடியும் பாருங்கோ, பங்குடமை வணிகத்தின் வரையறைகள். இந்த பங்குடமை வணிகத்தின் வரையறைகள் பிள்ளைகள் நீங்கள் பகுதி 2 எதிர்பார்க்கக்கூடிய வினாவாக இருக்கும். பெரும்பாலும் இந்த பங்குடமை வணிகத்தின் வரையறைகள் எதோடு ஒப்பிட்டு கேட்பாங்கன்னா தனியாளுடைமை வணிகத்துடன் ஒப்பிட்டு கேட்பாங்க. விளங்குதோ? ஆகவே பாருங்க, பங்குடமை வணிகத்தின் வரையறைகள் என்ன? பங்காளர்களின் பொறுப்பு வரையறையற்றதாக காணப்படும். தெரியும் பிள்ளைகள், பங்காளர்களிடையே பொறுப்புகள் பகிரப்படும், அது அனுகூலம். எங்களுக்கு தெரியும் பங்குடமையில் காணப்படுகின்ற பங்காளர்களுக்கிடையே பொறுப்புகள் பகிரப்படும். ஆனால் பங்குடமையில் காணப்படுகின்ற பங்காளர்களது பொறுப்புகள் வரையறுக்கப்படாத பொறுப்புகளாகத்தான் காணப்படும். இங்கே வந்து வரையறுக்கப்பட்ட பொறுப்பு காணப்படாது, வரையறுக்கப்படாத பொறுப்பு தான் காணப்படும். பங்குடமையை பொறுத்த வரைக்கும் ப
பங்காளர்களுடைய பொறுப்பு வரையறையற்றதாக காணப்படும். இரண்டாவது பிரதிகூலம் பாருங்கோ, கருத்து முரண்பாடுகள் ஏற்படுதல். இந்த கருத்து முரண்பாடு ஏற்படுவதன் காரணமாக அந்த பங்குடைமை வணிகத்தை அது பாதிக்கக்கூடியதாக இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ தனியால் உடமையை எடுத்தமெண்டா பிள்ளைகள், தனியொருவர் தான் மூலதனமிட போகிற, அந்த தனியொருவர் தான் தனது வணிகம் தொடர்பான தீர்மானங்களை எடுக்க போகிறார். ஆனால் பங்குடைமை வணிகத்தை பாருங்கோ, பங்குடைமையில் மேலும் மூலதனமிட்ட பங்காளர்கள் ஒன்றிணைந்து தான் தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டியிருக்கு. அப்படி பங்காளர்கள் ஒன்றிணைந்து தீர்மானம் எடுக்கின்ற போது கட்டாயம் பிள்ளைகள் சில தீர்மானங்களில் முரண்பாடுகள் ஏற்படும். இந்த ஏற்பட்ட முரண்பாட்டால் அது பங்குடைமை என்ற வணிக நடவடிக்கையில் சில வேளைகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். விளங்குதோ? ஆகவே கருத்து முரண்பாடுகள் ஏற்படுதல், இது பங்குடைமை வணிக நடவடிக்கைகளை சில வேளைகளில் பாதிக்கலாம். இதுவும் நாங்கள் பங்குடைமை வணிகத்தினுடைய வரையறை ஒன்றாக சொல்லும். விளங்குதோ? அடுத்த பாருங்கோ, பங்காளர் ஒருவரின் செயல்பாட்டிற்கு சகல பங்காளர்களும் பொறுப்பு கூறும் கடப்பாட்டினை கொண்டிருந்தது. எங்களை தெரியும், பங்குடைமை வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பங்காளர்கள்ட்ட அந்நியோன்னிய தொடர்பு. நான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் சொல்றேன்னு, அந்நியோன்னிய தொடர்பு, அந்நியோன்னிய தொடர்புன்னா சில வேலைகளில் வந்த பிள்ளைகள் உங்களை பகுதி ரெண்டிலையும் இவ்வாறான வினாக்கள் கேட்கலாம். விளங்குதோ? அவை பாருங்கோ, அந்த பங்காளருடைய ஒரு பங்காளருடைய செயற்பாட்டிற்கு சகல பங்காளர்களும் பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டினை கொண்டிருக்கணும். ஆகவே எங்கள் உதாரணத்துக்கு ரெண்டு தொடக்கம் 20 பேர் வர மூலதனம் மட்டும் பங்குடைமை ஒன்று ஆரம்பிக்கும். சரியோ? அந்த ஆரம்பித்த பிறப்பிலே அதில் இருக்கிற பங்காளர் ஒருவர் விடுகின்ற தவறுக்கு ஏனைய 19 பங்காளர்களும் பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டினை கொண்டிருக்கணும். விளங்குதோ? இதுவும் பங்குடைமை வணிகத்தில் காணப்படுகின்ற வரையறைகள்லேயும் ஒன்று. அடுத்த பாருங்கோ, நீண்டகால வாழ்தன்மையற்றது. உண்மையில் தனியார் உடைமை வணிகத்தோடு ஒப்பிடுறதுக்கு இது இந்த வாழ்தன்மை கூட. ஆனால் அங்கே நாங்கள் படிக்க இருக்கின்ற கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளோடு ஒப்புடைக்க பிள்ளைகள் எங்களுடைய பங்குடைமை என்ற வாழ்தன்மை வந்து குறைவாக காணப்படும். விளங்குதோ? அவை நாங்கள் இந்த 4 விடயத்தையும் பங்குடைமையின் வரையறைகளாக குறிப்பிடலாம். சரியோ? அவை எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பங்குடைமையினுடைய அனுகூலங்கள் பார்த்து நாங்கள் அதனை தொடர்ந்து பார்த்த விடயம் பங்குடைமையினுடைய வரையறைகள் அல்லது பங்குடைமையின் பிரதிகூலம். தொடர்ந்து நாங்கள் பங்குடைமையின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம், பங்குடைமை கலைப்பு. விளங்குதோ? அதாவது பிள்ளைகள், பங்குடைமை வணிகத்தை கலைப்பதற்கு அடிப்படையில் 2 முறைகள் பயன்படுத்தப்படும். ஒன்று பங்குடைமை கலைதல், இரண்டாவது பங்குடைமை வணிகத்தை கலைத்தல். விளங்குதோ? இந்த பங்குடைமை கலைதல் பிள்ளை நீங்கள் இலகுவாக ஞாபகம் வச்சிருக்கலாம். பங்குடைமை கலைதல் என்றால் பங்குடைமையின் ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம். இலகுவாக ஞாபகம் வச்சு, பங்குடைமை கலைதல் என்றால் பங்குடைமையினுடைய ஒப்பந்தத்தினை ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம் தான் பங்குடைமை கலைதல் என்று சொல்லும். பங்குடைமை வணிகத்தை கலைத்தல் என்றால் பங்குடைமை வணிகத்தினுடைய செயற்பாட்டினை முடிவுக்கு கொண்டு வருதல் பங்குடைமை வணிகத்தினை கலைத்தல் என்று சொல்லும். சிம்பிளாக இலகுவாக ஞாபகம் வச்சிருப்பிள்ளைங்க. இந்த பங்குடைமை கலைத்தல் பிள்ளைகள் 2 அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் பங்குடைமை வணிகத்தை கலைத்தல். ஒன்று நீதிமன்ற கட்டளையின் பேரான கலைப்பு, ரெண்டாவது பிள்ளை நீதிமன்ற கட்டளையின்றி பங்குடைமை வணிகத்தை கலைக்க. விளங்குதோ? ஆகவே முதலாவது விடயம் பார்க்க போறோம், பங்குடைமை கலைதல். அப்போ பங்குடைமை கலைதல்னா நீ இலகுவாக ஞாபகம் வச்சிரு, பங்குடைமைன்ற ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம். அப்போ பங்குடைமை வணிகத்தில் ஏற்படுத்தி இருக்கிற ஒப்பந்தத்தில் எப்போ மாற்றம் ஏற்படுத்தப்படும்? ஒன்றில் புதிய பங்காளர் ஒருவர் இணைகின்ற போது, அல்லது இருக்கின்ற பங்காளர் ஒருவர் விலகுகின்ற போது. ஏனண்டா புதிய பங்காளர் வந்தால் பிள்ளைகள் பழைய ஒப்பந்தத்தின்படி நாங்கள் செயற்படலாதான். அது மாதிரி இருக்கிற பங்காளர் ஒரு ஆள் பங்குடைமையை விட்டு இழைப்பாரினாலோ அல்லது பங்குடைமையை விட்டு விலகி போனாலோ நாங்கள் பழைய ஒப்பந்தத்தின்படி செயற்படலாதான பிள்ளை. கட்டாயம் என்ன செய்ய வேண்டுமடா? ஒப்பந்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு ஒப்பந்தத்தில் மாற்றத்தினை ஏற்படுத்துதலைத்தான் பங்குடைமை கலைதல் என்று சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு XY என்ற 2 பேர் பங்குடைமையை நடாத்தி கொண்டு வரையும். அப்போ அந்த எக்ஸும் வையும் இணைந்த பிள்ளைகள் பங்குடைமை ஒப்பந்தம், எழுத்து மூலமான ஒப்பந்தம் என்ற உருவாக்கை பங்குடைமை வணிகத்தை நடாத்தினம் என்று வைக்கும்.
இப்ப சட்டன் ஒரு புதிய பங்காளர் இணைய போற. அப்ப சட்டன் புதிய பங்காளர் இணையக்க எக்ஸும் வையும் உருவாக்கிய ஒப்பந்தத்துக்கு அமைவாக எக்ஸ் வை செட் பங்குடமே நடத்த முடியுமா? நடத்தலாம். ஏன்? முதல் நாங்கள் உருவாக்கின பங்குடமை ஒப்பந்தம் எக்ஸும் வைக்கும் உரியதானே, பிறகுதான் செட் வந்து சேரப் போற. ஆகவே அந்த எக்ஸும் வையும் உருவாக்கிய பங்குடமை ஒப்பந்தத்தை கலைத்து போட்டு பிள்ளைகள் எக்ஸ் ஒய் செட் ஆகிய பங்காளர்களுக்கான பங்குடமை ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும். விளங்குதோ? ஆகவே இந்த பங்குடமை கலைந்தலண்டா சிம்பிளா ஞாபகம் வச்சிரு. இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம் பங்குடம் என்ற ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றமாக இருக்கு. விளங்குதோ? ஆகவே பார், இது பங்காளர்களின் உறவில் ஏற்படும் மாற்றம் என குறிப்பிட முடியும். அதாவது ஏற்கனவே நடாத்தப்படும் பங்குடமையொன்றில் புதிய பங்காளர் சேர்க்கப்படுகையிலோ பழைய பங்காளர் ஒருவர் விலக்கப்படுகையிலோ இதுவரை இருந்த ஒப்பந்தமானது நீக்கப்பட்டு புதிய ஒப்பந்தமானது உருவாக்கப்படுகின்றது. இதனையே பங்குடமை கலைதல் எனப்படும். சிம்பிள் சிம்பிளா ஞாபகம் வச்சு, இருந்த ஒப்பந்தம் ஒன்றை நீக்கி புதிய வணிக புதிய பங்குடமை ஒப்பந்தம் ஒன்று உருவாக்குது. இதுதான் பிள்ளைகள் பங்குடமை கலைதல் என்று சொல்லும். பாருங்க, பங்குடமை வணிகத்தை கலைத்தல் அல்லது பங்குடமை நிறுவனத்தை முடிவுக்கு கொண்டு வருதல். சரியோ? இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. பங்குடமை கலைதலண்டா ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம், பங்குடமை வணிகத்தை கலைத்தலண்டா ராசா பங்குடமை நிறுவனத்தினுடைய வணிக செயற்பாட்டினை முடிவுக்கு கொண்டு வர விடையும். விளங்குதும்? ஆகவே பார், பங்காளர்களிடையே நடாத்தி வரும் வணிகத்தினை முடிவுக்கு கொண்டு வருதல் அல்லது இல்லாதொழித்தல் பங்குடமையை கலைத்தல் எனப்படும். என்றா எங்கள் பங்குடமை வணிகத்தினுடைய செயற்பாட்டினை நிறைவுக்கு கொண்டு வருதல் அல்லது முடிவுக்கு கொண்டு வருதல்தான் பங்குடமை வணிகத்தை கலைத்தல் அல்லது பங்குடமை நிறுவனத்தை முடிவுக்கு கொண்டு வருதல் என்று சொல். விளங்குது? ஆகவே இந்த பங்குடமை கலைத பங்குடமை வணிகத்தை கலைத்தல் பிள்ளைகள் இரண்டு அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். ஒன்று, நீதிமன்ற கட்டளையின் பேரில் கலைத்தல். இரண்டாவது, நீதிமன்ற கட்டளையின்றி கலைத்தல். விளங்குது? இங்க பாருங்க, இப்ப நாங்கள் பங்குடமையினுடைய வணிக செயற்பாட்டத்தான பிள்ளைகள் இல்லாதொழிக்க போறோம். இப்படி பங்குடமையினுடைய வணிக செயற்பாட்டை இல்லாதொழிக்க பங்குடமையினுடைய சொத்துக்கள் வந்த பிள்ளைகள் விற்கப்பட்டு பொறுப்புகள் தீர்க்கப்பட வேண்டும். விளங்குதோ? ஏனண்டா பங்குடமை வணிகத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரைக்க பிள்ளைகள் முதலாவது பொறுப்பைத்தான் தீர்க்க வேண்டும். பொறுப்பை தீர்த்துட்டு மிகுதி இருந்தா தான் பிள்ளைகள் அது பங்காளர்கள் இருக்கிறேன் பகிர்ந்து கொள்ளப்படும். அந்த பங்காளர்களுக்கு பகிர்ந்து கொள்றதும் வந்து அவை இந்த பங்குடமை ஒப்பந்தத்துக்கு அமைவாகத்தான் மேற்கொள்ளப்படும். சொல்ற விஷயம் விளங்குதான பிள்ளைகள்? ஆகவே பாருங்க, முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும் நீதிமன்ற கட்டளையின் பெயரில் கலைத்தல். அப்ப பங்குடமை வணிகத்தை நீதிமன்ற கட்டளையின் பேரில் கலைத்தலன்னா இந்த பங்குடமை வணிகத்தை கலைக்கும் போது பிள்ளைகள் அந்த பங்குடமை கலைப்பு தொடர்பாக பங்காளர்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குமாக இருந்தால் அந்த பங்காளர் என்ன செய்யலாம்னா நீதிமன்றத்துக்கு முறைப்பாடு செய்யலாம். அந்த நீதிமன்றத்துக்கு முறைப்பாடு செய்கின்ற போது அந்த நீதிமன்ற மேற்பார்வையின் கீழாக வந்து குறித்த பங்குடமை வணிகமானது கலைக்கப்படுமாக இருந்தால் அதை சொல்லுவோம் பிள்ளைகள் நீதிமன்ற கட்டளையின் பெயரில் கலைக்கப்படுதல் என்று சொல்லும். விளங்குதும்? அப்ப இந்த பங்குடமை வணிகம் என்ன சந்தர்ப்பங்கள்ல நீதிமன்ற கட்டளையின் பெயரில் கலைக்கப்படும்? விளங்குதும்? ஆகவே பாருங்க, முதலாவது நாங்கள் சொல்லுவோம்னா அனைத்து பங்காளரும் பங்குடமை ஒப்பந்தத்துக்கு மாறாக செயற்படுகின்ற போது. விளங்குதும்? எங்களுக்கு தெரியும் பங்குடமை வணிகத்தை நடாத்துறது அடிப்படை வந்து பங்குடமை ஒப்பந்தம். அது வாய்மொழி மூலமாகவும் உருவாக்கப்படலாம், எழுத்து மூலமாகவும் உருவாக்கப்படலாம், நடத்தை மூலமாகவும் உருவாக்கப்படலாம். ஆனால் அந்த பங்குடமையில் இருக்கின்ற பங்காளர்கள் பிள்ளைகள் கட்டாயம் பங்குடமை ஒப்பந்தங்களுக்கு அமைவாகத்தான் செயற்பட வேண்டும். அப்போ அதில் இருக்கிற பங்காளர்கள் பிள்ளைகள் ஒப்பந்தத்துக்கு மாறாக அல்லது ஒப்பந்தத்துக்கு முரணாக செயற்படுகின்ற போது அங்கே பங்குடம் ஒப்பந்தம் மீறப்படுதல்லோ? அப்படி பங்குடமை ஒப்பந்தம் ஒன்று மீறப்படைக்க அதை நாங்கள் நீதிமன்றத்திடம் முறப்பாடு செய்வமாக இருந்தால் அது நீதிமன்ற மேற்பார்வையின் கீழாக அந்த பங்குடமை வணிகம் கலைக்கப்படும்.
சொல்ற விஷயம் விளங்குதான? ரெண்டாவது பாருங்க, பங்காளர் ஒருவர் சித்த சுவாதீனமையும் போதும். அதாவது அந்த நாங்கள் அங்க பங்குடைமை வணிகத்தில் இருக்கின்ற பங்காளர்கள் ஒரு ஆள் ஒரு சித்த சுவாதீன நிலைமை எய்துகின்ற போது அல்லது சித்த சுவாதீனமாக அடைகின்ற, அதாவது வந்து அவருடைய மனநிலை பாதிக்கப்படுகின்ற போது பிள்ளைகள் கட்டாயம் அதை நாங்கள் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழே தான் கலைக்கப்படும். இதுவும் ஒரு ரெண்டாவது சந்தர்ப்பமாக நாங்கள் சொல்லிக்கொள்வோம். மூன்றாவது பாருங்க, பிள்ளையான நன்னடத்தைகள். பங்குடைமை வணிகம் வந்த பிள்ளைகள் பிள்ளையான நன்னடத்தையில் ஈடுபடக்கையும் பிள்ளைகள் கட்டாயம் அதை பங்குடமே வங்கின்ற நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையின் கீழாகத்தான் கலைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க பிள்ளைகள், பங்காளர் முழுமையாக இயங்காத நிலையை இதுவும் போதும். எங்களுக்கு தெரியும், பங்குடமையில வந்த பிள்ளைகள் பங்காளருடைய நட்ட பொறுப்பு வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு. அப்போ வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு காரணமாக பங்காளர்கள் முழுமையாக செயற்பட முடியாத நிலை அல்லது பங்காளர்கள் அனைவரும் முறிவடைகின்ற போது பிள்ளைகள் கட்டாயம் அந்த பங்குடைமை வணிகம் வந்து நீதிமன்ற மேற்பார்வையின் கீழே தான் கலைக்கப்பட வேண்டும். விளங்குதும்? அடுத்து பாருங்கோ, பங்குடைமை தொடர்ச்சியாக நட்டத்தில் இயங்குகின்ற போது பங்குடைமை வணிகத்தை நடாத்தணும். பங்குடைமை வணிகத்தினுடைய நோக்கம் வந்த பிள்ளைகள் லாபம் உழைக்கிற நோக்கம். ஆனால் அந்த பங்குடைமை வணிகம் தொடர்ச்சியாக நட்டத்திலான இயங்குதண்டா, அந்த பங்குடைமை வணிகத்தை வந்து நாங்கள் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழாக கலைத்துக் கொள்ள முடியும். அடுத்து பாருங்கோ, பங்குடைமை சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது ஒரு பங்குடைமை வணிகம் பிள்ளைகள் சட்டமுரணான செயற்பாடுகளில் ஈடுபடுங்க கட்டாயம் அந்த பங்குடைமை வணிகம் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழே தான் கலைக்கப்பட வேண்டும். சொல்ல விஷயம் விளங்குதான பிள்ளைகள்? இதெல்லாம் சொல்லுவோம், பங்குடைமை வணிகம் ஒன்று நீதிமன்ற மேற்பார்வையின் கீழாக கலைக்கப்படுகின்ற சந்தர்ப்பம். அடுத்து சொல்லுவோம் பிள்ளைகள், நீதிமன்ற கட்டளையின்றி பங்குடைமை வணிகத்தை கலைத்து விளங்குதும். அப்ப நீதிமன்ற கட்டளையின்றி பங்குடைமை வணிகத்தை கலைத்தலன்னா, பங்குடைமை வணிகத்தில் இருக்கின்ற பங்காளர்கள் சகலரதும் உடன்பாட்டுக்கமை பங்குடைமை வணிகம் ஒன்று கலைத்தல் நீதிமன்ற கட்டளையின்றி கலைத்தல் என்று சொல்லும். அதாவது பங்குடைமை வணிகத்தில் இருக்கின்ற சகல பங்காளர்களினதும் உடன்பாட்டுக்கமைவாக பங்குடைமை வணிகத்தை கலைத்தல் நீதிமன்ற மேற்பார்வையின்றி அல்லது நீதிமன்ற கட்டளையின்றி கலைத்தல் என்று சொல்லும். அப்ப என்னென்ன சந்தர்ப்பங்களின் போது பிள்ளைகள் நீதிமன்ற கட்டளையின்றி பங்குடைமை வணிகம் கலைக்கப்படுதுன்னா, ஒன்று பங்காளர்களின் உடன்பாட்டுடன் கலைத்தல். ஏன்னா சகல பங்காளர்களும் உடன்பட்டு கொண்டா அல்லது சம்மதத்தை தெரிவித்தா நாங்கள் பங்குடைமை வணிகத்தை நீதிமன்ற மேற்பார்வையின்றி கலைக்கல். ரெண்டாவது பாருங்க பிள்ளைகள், கட்டாயம் கலைக்கப்படுது. அப்ப கட்டாயம் கலைக்கப்படுதுன்னா, பிள்ளைங்களுடைய பங்குடைமை ஒப்பந்தத்தின் பங்குடைமை ஆரம்பித்ததுன்ற நோக்கம் வந்து நிறைவேறிச்சுண்டா அல்லது பங்குடைமையின் காலம் முடிவடைஞ்சுன்னா நாங்கள் பங்குடைமை வணிகத்தை கலைக்கணும். அதே மாதிரி ஏதாவது நிகழ்வொன்றின் காரணமாக கலைத்து, இப்போ அவையுடைய நிர்ணயிக்கப்பட்ட எல்லை வந்து பங்காளர்களுடைய அல்லது குறித்த பங்குடைமை வணிகத்தினுடைய நிர்ணயிக்கப்பட்ட லாப அளவுகள் அல்லது அவையின் வணிக நோக்கம் நிறைவடைகின்ற போதும் கட்டாயம் என்ன செய்யலாம்? கலைத்துக் கொள்ளலாம் நீதிமன்ற மேற்பார்வை என்று. கடைசி பாருங்க பிள்ளைகள், அறிவுறுத்தலுடன் கலைக்கப்படுது. இந்த நான்கு சந்தர்ப்பங்களும் தான் பிள்ளைகள் நீதிமன்ற கட்டளையின்றி கலைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக இருக்கு. விளங்குதும்? அவை பாருங்க, பங்குடைமை வணிகத்தினுடைய கலைப்பு தொடர்பாக ரெண்டு அடிப்படை பார்த்து நாங்கள். ஒன்று பார்த்து நாங்கள் பிள்ளைகள் பங்குடைமை கலைதல், சென்னாவது பார்த்து நாங்கள் பங்குடைமை வணிகத்தை கலைத்தல் என்று பார்த்து நாங்கள். அந்த பங்குடைமை கலைதல்னா சிம்பிளா ஞாபகம் வச்சிடும், பங்குடைமையின் ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம்தான் பிள்ளைகள் பங்குடைமை கலைதல் என்று சொல்லும். பங்குடைமை வணிகத்தை கலைத்தலண்டா பங்குடைமை நிறுவனத்தினுடைய செயற்பாட்டினை முடிவுக்கு கொண்டு வருகின்ற செயற்பாடு பங்குடைமை வணிகத்தை கலைத்தல் என்று சொல்லும். விளங்குதோ? ஆகவே வணிக அமைப்புக்கள்ல பிள்ளைகள் இரண்டு பிரதான வணிக அமைப்பு முடிவடைஞ்சிருக்கு, நாங்கள் இதுவரையும் பார்த்துருக்கிறோம். ஒன்று வந்து பிள்ளைகள் தனியார் உடைமை வணிக அமைப்பு, ரெண்டாவது பார்த்து நாங்கள் பங்குடைமை வணிக அமைப்பு. விளங்குதோ? தொடர்ந்து பிள்ளைகள் இறுதி வருடம் 2019, 2018 மற்றும் 2017 ஆண்டு காலப்பகுதியில் பகுதி ரெண்டில் வந்த பங்குடைமை தொடர்பான வினாவை பார்த்து கொண்டு நாங்கள் மீண்டும் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிக்கு வருவோம். ரைட், பாருங்க பிள்ளைகள், அவ கடந்த கால வினாவில் 2017 பங்குடைமை வணிகம் தொடர்பாக ஒரு கட்டுர அமைப்பான வினா வந்திருப்பார்.
சனந்தன் மற்றும் பியந்தன் ஆகியோர் தலா ரூபா 100,000 முதலீடு செய்வதன் மூலம் எழுத்து வடிவிலான உடன்படிக்கை எதுவுமின்றி மருந்து பொருட்களை விற்பனை செய்வதற்கான பங்குடைமை வியாபாரம் ஒன்றே எக்ஸ் ஒய் அண்ட் கம்பெனி எனும் பெயரில் ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றனர். தரப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட உள்ள இப்பங்குடமையுடன் தொடர்புடைய அடிப்படை சட்ட விதிகள் 4 குறிப்பிட்டு அவை எவ்வாறு பொருத்தமானவை என்பதை சுருக்கமாக விவரிக்க பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 2017 வந்த வினா பத்திரம். ஆகவே நான் உங்களுக்கு இந்த காணொளியில முதலே சொல்லி தந்த விடயம் பங்குடமை வணிகம் ஒன்றுடன் தொடர்புடைய சட்ட திட்டங்கள். எங்களுக்கு தெரியும் பங்குடமை ஒன்றுடன் தொடர்புடைய சட்ட திட்டங்கள் ஒன்று 1890 பங்குடமை கட்டளை சட்டம். இது பங்குடமையை வரையறுப்பதுடன் பங்காளர்களுடைய கடமைகள் பொறுப்புகள் தொடர்பாகவும் சொல்லும். அடுத்தபடியில் 1840 மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம் சொல்லித்தந்த நான் இந்த 1840 மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம் சொல்லுது ₹1,000 அதிகமான மூலதனத்தினுடைய சகல பங்குடமைகளும் எழுத்து மூலமான ஒப்பந்தத்தை போடணும் என்று சொல்லும் விளங்குது. அது மாதிரி பிள்ளைகள் 2007 கம்பெனி சட்டம் சொல்லுது பங்குடமை என்ற உச்சளவிலான பங்காளர்களுடைய எண்ணிக்கை 20 வரை இருக்கு. அது மாதிரி பிள்ளைகள் 1918 6 வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம் சொல்லுது பங்குடமை என்ற பங்காளர்களது பெயர் தவிர்ந்து வேறு பெயர்கள் பங்குடமை வணிகம் நடாத்தி செல்லப்படுமாக இருந்தால் அது கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லும் விளங்குதோ. ஆகவே இந்த கேள்வி அடிப்படையா பாருங்க பிள்ளைகள் 100,000 மூலதனம் விட்டு பங்குடமை வணிகத்தை ஆரம்பிக்கணும். ஆனால் அங்கு எந்த விதமான ஒப்பந்தமும் எழுத்து மூலமான ஒப்பந்தம் எதுவுமின்றி ஆரம்பிக்கணும். ஆகவே இந்த குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சட்ட விதிகள் 4 குறிப்பிட்டு அது எவ்வாறு பயன்படுத்தப்படும் என சுருக்கமாக விளக்க சொல்லி கேட்டுக்கிறேன். ஆகவே எங்களுக்கு தெரியும் 1890 பங்குடமை கட்டளை சட்டம் என்ன சொல்லுது கட்டாயம் பங்குடமை ஒன்று ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கவர் அது வாய்மொழி மூலமாக இருக்கலாம் எழுத்து மூலமாக இருக்கலாம் நடத்த மூலமாக இருக்கலாம். ஆனால் மேற்குறிப்பிட்ட சம்பவத்தில் இந்த 1890 பங்குடமை கட்டளை சட்டத்தில் குறிப்பிட்ட ஒப்பந்தம் ஏதும் என்ன செய்யல காணப்படவில்லை விளங்குதோ. அப்போ முதலாவது சட்டம் சொல்லலாம் 1890 பங்குடமை கட்டளை சட்டம். இரண்டாவது பாருங்க பிள்ளைகள் இந்த 100,000 மூலதனம் விட்டிருக்கணும் ஆனால் எழுத்து மூலமான ஒப்பந்தம் ஏதும் இவன் வச்சிருக்க இல்லையா. அப்போ ரெண்டாவது சட்டம் மீறப்படுது பிள்ளைகள் 1840 மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம். அப்போ 1840 மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம் என்ன சொல்லுது ₹1,000 அதிகமான மூலதனத்தினுடைய சகல பங்குடமைகளும் எழுத்து மூலமான ஒப்பந்தத்தை பேணணும்னு சொல்லுது. ஆனால் இங்கே எழுத்து மூலமான ஒப்பந்தம் ஏதும் பேணப்படவில்லை விளங்குதோ. அதே மாதிரி பிள்ளைகள் 1918 6 வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம் இங்கே பாருங்கோ XY என்ற பெயரில் ஆரம்பிச்சிருக்கணும் எதிர்பார்த்திருக்கணும் ஆனால் அந்த பங்குடமை இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே இதோட இந்த குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பங்குடமை சட்டம் பிள்ளைகள் 1918 வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டத்தை சொல்லலாம் விளங்குதோ. இன்னொரு விடயம் பாருங்கோ மருந்து பொருட்களை விற்பனை செய்வதற்கான பங்குடமை விளங்குதோ பிள்ளைகள். இந்த மருந்து பொருட்கள் தொடர்பாக பிள்ளைகள் 2015 5 ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டம் இருக்கு. 2015 ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டம் இருக்கு. ஔடதங்கள் என்ன அந்த மருந்துகளுடன் தொடர்புடைய சட்டம். அப்ப இது மருந்தகம் என்றதால பிள்ளைகள் அந்த சட்டத்தினையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் விளங்குதோ. ஏன்னா இது மருந்து பொருட்களை உற்பத்தி செய்கிற மருந்து பொருட்களை விற்பனை செய்கிற பங்குடமையாக உள்ள பிள்ளைகள் காணப்படுது. ஆகவே மருந்து பொருட்களை விற்பனை செய்கிற பங்குடமையாக காணப்படுக்க நாங்கள் 2015 ஔடதங்கள் அதிகார சபை சட்டத்தையும் நாங்கள் பயன்படுத்தலாம் விளங்குதோ. அவை 2017 வினா பிள்ளைகள் பங்குடமையுடன் தொடர்புடைய சட்ட திட்டங்கள் தொடர்பாக வந்திருக்கு
அப்புறம் தமிழ்ல நீங்கள் படிக்கவும் வேணும். நீங்கள் பாருங்கள் தியரி வைஸாக படிச்சுட்டு பிறகு பாஸ் பேப்பர் செய்து பார்க்கணும். நாங்கள் உங்களை முதல் படிப்பிச்ச நான் உங்களை சொல்லித்தந்த தியரியில் பங்குடமையுடன் தொடர்புடைய சட்டத்திட்டங்களும் அதற்கான விளக்கம்னு சொன்னோம். 2017 பாஸ் பேப்பரில் பிள்ளைங்க அது நேரடி கேள்வி அங்கே இருக்கிறான். ஒரு சம்பவத்தை தந்துட்டு மேற்குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பங்குடமையின் சட்டத்திட்டங்கள் அதற்கான விளக்கம் விளங்குதோ ரைட். அதே மாதிரி பாருங்க பிள்ளைங்க 2018 ஆகஸ்ட் அதுலேயும் ஒரு கேள்வி வந்திருக்கு. பங்காளர்களிடையே முரண்பாடுகளை தோற்றுவிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் 4 காரணங்களை சுருக்கமாக குறிப்பிடுகிறது. விளங்குதோ? அப்ப பங்காளர்களுக்கிடையே முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் காரணங்கள் எங்களை தெரியும் பிள்ளைங்க. இந்த பங்குடமை ஒப்பந்தம் அதிலேயும் எழுத்து மூலமான ஒப்பந்தம் பங்காளர்களுக்கு ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை அல்லது பிணக்குகளை தவித்துக் கொள்வதற்காக பங்காளர்களுக்கிடையில் ஏற்படுத்தி கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தம் தான் பங்குடமை ஒப்பந்தம். அப்ப அந்த பங்குடமை ஒப்பந்தத்தில் என்னென்ன விடயங்கள் காணப்படுதோ அந்த விடயங்கள் எல்லாம் மீறப்படுகின்ற போது பிள்ளைகள் பங்காளர்களுக்கு இடையில வந்து முரண்பாடுகள் அல்லது பிணக்குகள் தோற்றப்படும். இலகுவான விடயம் பிள்ளைகள் வணிக கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிற தியரி அப்படி அப்ளை பண்றதான் விஷயம். ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. சொல்ல விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு நாங்கள் படிப்பிச்சிருப்போம் பங்குடமை ஒப்பந்தம் ஒன்றில் காணப்படுகின்ற விடயங்கள். அந்த பங்குடமை ஒப்பந்தத்தில் காணப்படுகின்ற விடயங்கள் மீறப்படுகின்ற போதுதான் பங்குடமையில பிணக்குகள் தோற்றம் பெறும். விளங்குதோ? ஆகவே பங்காளர்களிடையே முரண்பாடுகளை தோற்றுவிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் காரணங்கள் என்ன? ஒன்று சொல்லுவோம் பிள்ளைகள், மூலதன பகிர்வு தொடர்பாக, சாரி மூலதனத்தினை ஈடுபடுத்துவது தொடர்பாக, லாப நட்டங்களினை பகிர்வது தொடர்பாக, பங்குடமை வணிகத்தை கலைப்பது தொடர்பாக, நிர்வாகத்தில் தீர்மானம் எடுப்பது தொடர்பாக, மூலதன வட்டி தொடர்பாக, பற்று வட்டி தொடர்பாக அல்லது பற்று தொடர்பாக, பங்குடமையினுடைய சொத்துக்களினை பயன்படுத்துவது தொடர்பாக, பங்குடமையினுடைய வரப்பிரசாதங்களை அல்லது அனுகூலங்களை அனுபவிப்பது தொடர்பாக, தீர்மானம் எடுத்தல் தொடர்பாக, இவ்வாறாக பங்குடமை ஒப்பந்தத்தில் காணப்படுகின்ற விடயங்கள் மீறப்படுகின்ற போதுதான் பிள்ளைகள் பங்காளர்களுக்கிடையே பிணக்குகள் தோற்றம் பெறும். இலகுவான விஷயம், கஷ்டப்படாத கேள்விய மடிவாப்பார் திருப்பி சொல்றேன். பங்காளர்களிடையே முரண்பாடுகளை தோற்றுவிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் 4 காரணங்களை சுருக்கமாக விவரிக்க. இந்த கேள்விக்கு பிள்ளைகள் உங்களுக்கு பங்குடமை ஒப்பந்தம் தெரியும். அந்த பங்குடமை ஒப்பந்தத்தில் காணப்படுகின்ற ஒப்பந்தங்கள் மீறப்படுகின்ற போதுதான் பங்காளர்களுக்கிடையில் முரண்பாடுகள் ஏற்படும். விளங்குதோ? இது 2018 வந்த வினா. அடுத்த வினா பாருங்க பிள்ளைகள், 2019 வெதுப்பக உற்பத்திகளுக்கான உள்ளீடுகளின் விலை அதிகரிப்பதன் காரணமாக வெதுப்பக உரிமையாளர் ஒருவர் பங்குடமை வியாபாரம் ஒன்றினை ஸ்தாபித்து மேலதிக முதலீட்டை பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்தார். இக்குறித்த தீர்மானத்தின் மூலம் கிடைக்கும் அனுகூலங்கள் 4 விவரிக்கிறேன் பிள்ளைகள். 2019 பரீட்சையிலேயே மாணவர்கள் விட்ட ஒரு தவறு நான் சொல்ல போனது வடிவாக்கவினைங்கோ. இந்த கேள்வியில் ஒரு சின்ன மயக்கம் இருந்தது. பிள்ளைகள் நிறைய பேர் வந்து ஃபைனல் எக்ஸாமில் மாறித்தான் விடையிலை போட்டு வந்தது. அவன் என்ன மாதிரி இந்த விடையை பார்த்துச்சினமுன்னா, அவர்களுக்கு வந்து அந்த முதலீட்டு மூலப்பொருட்ட விலை கூடினதால முதலீடு பற்றாக்குறையாக இருக்கு. விளங்குதோ? அவன் அந்த பங்குடமை வணிகத்தை நாங்கள் ஆரம்பிப்பதால மூலதனம் கூடுமல்ல பிள்ளைங்க. நான் முதல் சொன்னேன் பங்குடமை வணிகத்தினுடைய அனுகூலங்கள். பெரும்பாலான பிள்ளைகள் எழுதினது மூலதனம் கூடினா வணிகத்துக்கு என்ன நடக்கும். அதுதான் பிள்ளைகள் நிறைய மாணவர்கள் பரீட்சையில் விட்டப்பள் வடிவாருக்கு திருப்பி கேள்வியை வாசிக்கன்னு பாருங்கோ. வெதுப்பக உற்பத்திகளுக்கான உள்ளீடுகளின் விலை அதிகரிப்பதன் காரணமாக வெதுப்பக உரிமையாளர் ஒருவர் பங்குடமை வியாபாரம் ஒன்றினை ஸ்தாபித்து மேலதிக முதலீட்டை பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்தார். இக்குறித்த தீர்மானத்தின் மூலம் கிடைக்கும் அனுகூலங்கள். பிள்ளைகள், நீங்கள் முதலீட்டை பெற்றுக்கொள்ள தீர்மானித்தல் என்றதை கருத்தில் எடுக்கக்கூடாது. பெரும்பாலான பிள்ளைகள் அணினது அதிக அளவு முதலீட்டை பெறலாம், இதால் உற்பத்தி அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், நன்மதிப்பு அதிகரிக்கும், அந்த பக்கம்தான் விட போனதே தவிர பங்குடமைய பிள்ளைகளுக்கான அநேகமான பிள்ளைகள் வாக்கின்.
ஆனா பிள்ளைகள் இதுல கேட்ட கேள்வி அவன் ஸ்கீம்ல கொடுத்த விடயம் என்ன பிள்ளைகள் பங்குடைமை வணிகத்தை ஆரம்பிப்பதன் அனுகூலம் என்ன விளங்குதோ அவ பங்குடைமை வணிகத்தை ஆரம்பிப்பதன் அனுகூலம் அதிகளவு மூலதனத்தை திரட்டலாம் பொறுப்புகள் பலரிடையே பகிரப்படும் பொறுப்புகள் பலரிடையே பகிரப்படுறதால பிள்ளைகள் ஊக்கம் அதிகரிக்கும் பல திறன் கொண்ட நபர்களை நாங்கள் ஒன்றிணைத்து பங்குடைமை வணிகத்தை நடாத்தலாம் விளங்குதோ இவ்வாறாக பங்குடைமை வணிகத்தில் நான் சொல் பிள்ளைகளை சொல்லித்தந்த அனுகூலங்களை நீங்கள் நேரடியாக சொன்னீங்கள்டாச்சு விளங்குதோ இதுதான் பிள்ளைகள் கடந்த கிட்டடி பாஸ் பேப்பரில் பங்குடைமை தொடர்பாக பகுதி ரெண்டில் வந்த வினாங்கள் விளங்குதோ நாங்கள் தொடர்ந்தும் பிள்ளைகள் எங்களுடைய வணிக அமைப்புகளில் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் பார்ப்போம் ஆகவே மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வணிக கல்வி ஆசிரியர் என் எஸ் கப் நன்றி மாணவர்கள்.